இதற்கு யார் காரணம்?
கொஞ்சமா தான் வச்சுக்கிறேன்.
என்ன பேச வேண்டும் தெரிந்து பேச வேண்டும். யாரு நாங்கள்? யார் தெரியுமா? நாங்கள் தான் ஆம்பளைகள். வேற என்ன வேற என்ன நினைச்சுனா? லேடிஸா ஜென்ஸா? லேடிஸ் காட்டுவா? தவறா பேச பெண்களே, நாங்க உங்கள் பயிர் என்ன? எங்க பயிரா? பொன்னி உண்டு குண்டு. ஐயோ எந்த குள்ளங்காரு? உங்கள் பெயர் என்ன? நீட்டு போது எங்களுக்கு பயம் இல்லாமல் போய்விட்டது. எல்லாரும் கையில வச்சு உங்கள் பெயர் என்ன? நாட்டியம் ஆடக்கூடிய பெண்கள். தேவலோக பெயர் என்ன? அரம்பை. உன் பெயர் அரம்பையா? உன் பெயர் ஊர்வசி. ஊர்வசி குடும்பத்துக்காரங்களுடைய நாட்டின் நீங்க யாரு? உங்களை பார்த்தா யாரு என்று கேட்கிறார்? எட்டனாபுரி பட்டியல் ஆளக்கூடிய அவர் வாதாபி எங்களுக்கு யாரா இருக்காங்க? இந்த வட்டாரத்தில் ரவுடி ரவுடி நாட்டியம் ஆடும். ஆமா கண்ணா முதல்ல அப்படி ஆடும் ஆட முடியாது. Yeah.
என்ன நீ
நீ நல்லவளா இருந்தாக்க இன்னொரு என்ன வந்து இருக்க முடியும்? ஓடி தொட்டு தாலி கட்டி கருவனை காட்டி கொடுத்த செவடியாடி நீ. Oh my God, செவடியா இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? ஏய் அனித்த வரித்த வண்டி நாங்க. What is this nonsense? You are Jauriya. Yes. You are Jauriya. தேவடா ரகசியம் இதெல்லாம் எப்படி அசுரனா உனக்கு தெரிந்தது? ஏய் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் உங்களுக்கு மாபெரும் சபையில எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் மாபெரும் சபையில எப்படி தெரியுமா? எப்படிங்க வெற்றி பெறுவது அந்த பணத்தை வைத்து பொன்பொருள் வாட வியாபாரம் வாங்கிக் கொள்வது இப்படியே செய்து கொண்டிருந்தார். நாட்டில் உள்ள அனைவரையும் சூது கழித்து அனைவரையும் வெற்றி வெட்டி சூதாட்டத்தை வெற்றி பெற்று முடிந்து வருதே மறுநாள் தூங்கி எழுந்து பார்த்தா சூதாட ஆள் இல்லை, ஒருத்தர் ஆள் இல்லை. பெருமாள் கோயில் தெருல எந்த பெருமாள் கோயில் போட்டு பெருமாள் பெருமாள் சொல்றாரு பெருமாள் கூலி கொடுப்பாரு. மூணு மாசமா கேட்டு கூலி கொடுக்கிறேன் கோயில் தெருவில் போய் உட்காந்தா உள்ள பகவான் கச்சனையா இருக்கா ஆண்டவா இன்று சூதாரவிற்கு எனக்கு யாரும் யாரும் வரல ஆகியால நீய நானும் சூதாரலாம் சுதன் கூப்பிடுற பெருமாளே சூதாரத்து பெருமாளே எப்படி ஆரத்துவீங்களா? எப்படி ஆண்டவனுக்கென்று ஒரு ஆட்டம் ஒரு ஆட்டம் இவனுக்கென்று ஒரு ஆட்டம் இவனுக்கென்று ஒரு ஆட்டம் ஆண்டவனுக்கென்று ஒரு ஆட்டம் இவனுக்கென்று ஒரு ஆட்டம் அரே இப்படி ஆடிக்கொண்டு வருமையிலே அனைத்து ஆட்டத்திலும் இவனே வெற்றி பெற்றான் சுதனே. சுதனுக்கே வெற்றி சுதனே வெற்றி பெற்ற உடனே பார்த்தார்கள் பெருமாள் பெருமாள் அனைத்திலும் வெற்றி பெற்று விட்டாரே இவனுக்கு பரிசு தர வேண்டும் என்று இந்த அறம்பை அழைத்துக் கொண்டு கண்ணவிலே காட்சி கொடுத்தார். அந்த நேரத்தில் அந்த பெருமாள் கோயில் இவன் நாட்டி அடுத்த வழக்கம் இவன் நாட்டி மாற வழக்கத்துல இவளை கூட்டிட்டு வந்து காட்டின கண்ணல மங்கை இருவரும் மனமடிக்கலாமா? கூடாதுங்க மனமடிக்க கூடாது. ஆமா கொடுத்த வாக்கு தவறக்கூடாது என்பதற்காக இந்த சுதனுக்கும் இந்த அரமைக்கும் திருமணம் செய்து வைத்தான் பெருமாள். பெருமாள் கோயிலே திருமணம் நடந்தது. சில காலம் வாழ்ந்து வந்தவர்கள் கனவு மனைவியா அப்படி கனவு மனைவி வாழ்ந்து வரும் நேரத்திலே தேவ சபையில் நாட்டியமாட வழக்கு இவளுக்கு வந்தது. இவளுடைய முறை தேவ சபையில் நாட்டியமாடுவது. ஆமா கணவனார போய் கேட்டா சுவாமி இன்று ஒரு நாள் நான் சென்று தேவ சபையில் நாட்டியமாடி விட்டு வந்து விட்டுமா என்று கேட்ட உடனே அவளுக்கு ஒரு அற்பாசை இதுவரையில் நான் பொன்னுலகத்தை பார்த்தது கிடையாது உலகத்திலே தான் இருக்கிறேன் நான் தேவலோகம் பார்த்தது இல்லை நானே உன்னோடு வரப்போறேன்னு சொன்ன தேவலோகம் வரப்போறேன்னு சொன்னா சொல்றவன் சொன்னா கூட ஆமா கேட்கிறவனுக்கு புத்தி இருக்கணும். ஒரு மாநிலம் போய் தேவலோகம் அழைச்சு போக முடியுமா? அழைச்சு போக முடியுமா இல்ல அழைச்சு தான் போகலாமா? அது மாபெரும் தவறு அல்லவா? கடவுளுடைய வார்த்தை தட்டி கழிக்க முடியல எவ்வளாலே
இவ என்ன தெரியுமா செய்தா? அந்த கணவனுக்காக இவளை மனதை கல்லாக்கி அவளை ஒரு மாலையாக மாற்றி மாற்றி கழுத்திலே போடுகளும் புறப்பட்டான். போறா போய் தேவசமையில் நாட்டியம் ஆடினா. நாட்டியம் ஆட ஆட இந்திரனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இவள் நாட்டியமானது தடுமாறுகிறது. காரணம், இவள் தலைமையில் இருந்தால் நாட்டியமாடி விடுவார். இவள் மேல இருக்கு கணவன் இருக்கிறாரே, அந்த பாரத்தை தாங்க முடியாம இவள் நாட்டி தடுமாறியது. நிறுத்து என்று சொன்னான் இந்திரன். நிறுத்தி அரம்பா, உன் கழுத்துல மாலை புதிதாக இருக்கிறது, அந்த மாலை கழட்டி வீசு. நாட்டி முடிஞ்சவர்தான் மாலை மரியாதைன்னு செய்வாங்க. அதுக்கு முன்னே மாலை இருக்குது, இந்த மாலை ஏது அப்படின்னு கேட்டார். ஐடி வீசடி கீழே சொல்ல, மாபெரும் சபையிலே தன் மனம் கணவனான மாலையா இருக்கிறான் தெரிஞ்சிருக்கோம். மாபெரும் சபையில அப்படி கைட்டு தூக்கி போட்டவனே எழுந்து நின்னா சுதன். சுதன் மாநில பிறவி பண்ணுல வந்து தவறின்றி இவளை பார்த்தாங்க அந்த மாபெரும் சபையிலே அவளை அமர்ந்திருக்க சபையிலே தொட்டு தாலி கட்டி கணவனை காட்டி கொடுத்த செவடியா. கூட்டு மாடெல்லாம் மலர்ச்சியில கட்டி வச்சிருப்பாங்க, அது எங்கேயும் போவாது. அப்படியே நின்று கிடக்கும், யாரும் தெரியாது. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வளர்த்து பாரு, வாய போய் தோல் பேப்பர் எல்லாம் துண்டு மாடு, அது மாதிரி வளர்த்துறோம். ஒரு பெண்ணா பிறந்திருக்க அடைக்கிறாரு. ஆமா, எதனால பெண்ணுக்கு அடக்கத்துக்கு முன்னோடமா வச்சாங்க தெரியுமா? இருக்கிறது ஒரு பெண்ணு நடக்கிறானக்கா இந்த பூமிக்கு நோகாம நடக்கணும். ஏன்னா பூமாதேவி ஒரு பூமாதேவி ஒரு பெண்ணு நடக்கிறவங்களும் ஒரு பெண் தான். பெண்ணு இப்ப இது நடந்தது பாரு எப்படியா, அது ஒரு முந்தாணி வீசி நடக்கலாமா? நடக்கலாமா? யா என்ன ஒன்னா பிறந்தாக்கா முந்தாணி சொறி நடக்கணும். அங்கத்தை மறைச்சி முதல்ல நடக்க கத்துக்கணும். ஒரு பெண்ணுடைய கற்பு மானம் எல்லாமே ஆம்பளைனவன் நல்லவன் தான், அவனுக்கு ரெண்டாம் கட்டானுங்க. ஆமா ஆமா, அவனுக்கு நம்ம உண்டு, அவன் வேலை உண்டு, போறமா வாங்குறமா சாப்பிடுறமா வீட்டுல வரமா படுக்கிறமா தூங்குறமா போறமா வாங்குறமா சாப்பிடுறோம். அந்த காலத்துல பெண்களை பத்தி நாத்தாக்காடு சவுத்தாக்காடு எப்பவும் ஒரு பெண் புடவை கட்டணும். அந்த காலத்துல 16 கதி இருந்தது புடவை. ஆமாங்க, இப்ப வெறும் 6 கதி தான். அது கிடையாது, அதுல 2 மீட்டர் ஜாக்கெட் போடுது. அவங்க அம்மா இது இவங்க இவரோட 2 மடங்கு இருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு வாங்கி குத்து 2 மீட்டர் பழகம் ஆயிடுச்சு. உங்க மனைவிக்கு 80 இல்ல 1 மீட்டர் எடுப்பீங்க. அப்படி கிடையாது, 20 காது பிடிச்சாலும் ஏறல, காது பிடிச்சா கூட ஏறல. வாங்கிமா என் பொண்டாட்டிக்கு 2 மீட்டர் எச்சதான் பத்தும். ஒரு பின்னு போடுது, ஒன்னு போடுது, இங்க மாறாக்கு ஒன்னு போறது, ஒரு பின்னு ரெண்டாவது
ஆம்பளை பாப்பான், ஏதோ பரவாயில்ல ஒழுங்கா புடவைக்கு. ஆனா இந்த ஆம்பளை மனசை கெடுக்கிறது பெண்கள் சொன்ன தெரியுமா? மூணாவது பின்னு போடுற இடம் பாரு, பன்னி வராட்டு இருக்குங்க கரையில் என்னட்டும் இது இஸ்டி இங்க மூடுறதுக்கு மூணாவது பின்னு போட்டு வழியில போடுகிற ஊம வழியில பண்ண போறா கண்ணாடி வழியில போடணும் சொல்லுவாங்க. ஊம வழியில போட்டாக்கா ஊம ஊற கடுக்கும் குடி கட்டுங்க குடி கட்டு பையா போட்டு இதற்கு யார் காரணம்? அவளாச்சும் பரவாயில்ல தொட்டு தாலி கட்டி கணவன்தான் காட்டி கொடுத்தா. ஆனா அதோட ஒரு படி மேல பெத்த மகனியா காதல் கழிச்ச தேவடியா இந்த தேவடியா மண்டு போடு மூணு எங்க கதை அப்படியே காத்துல விட்டு தூத்தணுமா? பாருங்க பிள்ளைக்கு உள்ள உறவு தொப்புள் கோடி உறவு. அந்த தொப்புள் கோடி உறவைய துச்சமா மதித்து மகனை காதல் காய்ச்ச தேவடியான்னு சொன்னேன். எப்படி? ஒரு நேரத்துல அர்ஜுனனுமே பாதுபதாச்சாரம் பெற வேண்டி ஈசனை கோரி 5.5 ஆண்டு காலம் தவம் புரிந்தா காட்டல. 5.5 ஆண்டு காலம் 5.5 ஆண்டு காலம் தவம் புரிந்து ஈசனை கண்டு அந்த பாதுபதாச்சாரம் பெற்றுக்கொண்டு நேராக காடு சென்ற அண்ணன் தம்பியை பார்க்காத புறப்பட்டு சென்ற பொன்னுலகம் தந்தையானவன் அவனுக்கு அமுதம் படைத்து அவனிடத்தில் ஒரு வரத்தை கேட்டான். யாருகிட்ட? அர்ஜுன கிட்ட. அர்ஜுனா 3,60,000 பேர் நிவாச கவச காலகையர் பேசாதீங்க. 3,60,000 பேர் நிவாச கவச காலகையர் நான் சொல்றேன் எனக்கு சொல்லு இங்கே ஒரு நகரத்தை உண்டு செய்து இந்த தேவர்களுக்கு தொல்லை கொடுக்கிறார்கள். அவர்களை அழித்து அவர்களை வென்று இந்த தேவலோகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அர்ஜுன் சொல்ல பெற்ற பாத பதார்த்தத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றான் அர்ஜுனன். 3,60,000 பேர் வென்று விட்டான். வென்று முடிந்தவுடனே அந்த மகிழ்ச்சியிலே நாட்டிய ஏற்பாடு செய்தார்கள். இவ யாரு? தேவசபையில் நாட்டியம் ஆடக்கூடிய ஒரு பெண்ணு. ஆமா, தேவந்தனுக்கு ஒரு வகையில பப்பாட்டினு சொல்லலாம். பப்பாட்டி சொல்லலாம் அவனுக்கு ஆறு கலை ரசிக்க தெரிஞ்சிருந்ததால் இவள் ஆடிய நாட்டத்தை கண் போன பாவையில கால் போன பாவையில பார்த்தான். பார்த்து நாட்டியத்தை ரசித்தான். ஆனா இவன் நினைச்சா அர்ஜுன ஆட்டத்தை ரசிக்கல, நம்மளதான் ரசிக்கிறான். மனசுல கணக்கு போட நாட்டியம் முடிந்தவுடனே அர்ஜுன கையினால் பொன் பொருள் எல்லாம் கொடுத்தாங்க. அனைத்தையும் வாங்கி கொண்டு ஏக்க பெருமூச்சு விட்டவர்களால் சென்றான். சென்று நள்ளிரவு நேரத்திலே புறப்பட்டு ஓடி வந்து அர்ஜுனன் தங்கி இருக்கும் அந்த அறையை பார்த்து கதவை தட்டினான். செல்ல போல நிக்கிறா இந்த ஊர்வாசி ஆடையோடு நிக்கிறான். ஆமா, அம்மா வர வேண்டும் அம்மா என்று அவன் கூப்பிட்டான். அம்மான்னு கூப்பிட்டான். அவன் அம்மான்னு முறையா கூப்பிட்டான். இவன் எப்பேற்பட்டவா? இவத்தான் தாசியாச்சே. இவன் என்ன பண்ண? எனக்கு என்ன அம்மா வயசு அழிச்சு என்ன பார்த்து அம்மான்னு கூப்பிடலாமா? இது தகுதியா முறையா அப்படின்னு கேட்டவனே, தப்புதாமா? உன்னை அம்மான்னு கூப்பிட்டு தப்புதான். என்ன பண்ணுங்கடா கொசு? யார் கொசு? கொசு உக்காத்தியா? கொசு மேல உக்காந்தா? ஆமா, தள்ளிதான் மேல உக்காந்தா? சொல்லு. ஏய், உன்னை அம்மான்னு கூப்பிட்டு தவறு. பாட்டி என்று அழைத்திருக்க வேண்டிய முறை பிரகாரம்
பாட்டி காரணம் 36வது தலைமுறையில வந்தவா இருக்கே, ஆனா 33வது தலைமுறை 33வது தலைமுறையிலேயே இவன் நாட்டிய மாதிரி. ஆகையால பாட்டினு கூப்பிட்டான். என்ன அர்ச்சுனா, அழகுள்ள மங்கையாக நான் இருக்கிறேன், தென்றல் காற்று வீசுகிறது, என்னோடு உடலோடு உடல் சேர்ந்து இருவரும் இன்பத்தோடு வாழ்ந்திருக்கலாம் என்று வந்தால் என்னை பார்த்து அம்மா என்று அழைக்கிறாயே ஒரே என்று கேட்டு உடனே அவன் சொன்னான், அம்மா உங்களை பார்த்தேன், உங்களை பார்த்தால் என் அம்மா உங்களோடு உள்ளோடு உடல் சேர்ந்து உறவு நான் செய்வதா இல்லை என்று மறுத்தான். அப்படி என்றால் நாட்டியம் ஆடும்போது என்னை ரசித்தா என்று கேட்டாள். அப்படி கேட்ட உடனே அவன் சொன்னான், நான் நாட்டியத்தை தான் ரசித்தேன் தவிர ரசிக்கல, ஆட்டத்தை ரசித்தேன், நான் ஆலை ரசிக்கவில்லை. அப்படி என்றால் என்பங்களுக்கு ஆசை இல்லையா என்று கேட்டவுடன், ஒருபோதும் ஆசை கிடையாது, நீங்கள் எனக்கு தாய் என்று சொன்ன உடனே எனக்கு உதவாது இந்த அழகு, இனி யாருக்கு உதவக்கூடாது, ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அழியாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தான். பார்த்தா அர்ஜுன ஆண் பாதி பெண் பாதியா மாறிட்டான். ஐயோ பாவமே, முக்காடு போட்டு போய் மூலையில உட்கார்ந்துட்டான். பொழுது புலர்ந்தது, சாபத்தை கொடுத்து போயிட்டா. பொழுது புலர்ந்த உடனே மாதிரி வரா தேரோட்டி, தேரோட்டி விரைந்து வந்து போய் அர்ஜுனை கூப்பிடுறாங்க. அர்ஜுனன் அழைத்த போது பார்த்தா முக்காடு பொண்ணு ஆண் ஒரு பாதி பெண் ஒரு பாதியாக இப்படி இருக்கிறாரு. இவன் போய் சொன்ன தேவேந்திர கிட்ட, ஐயா உங்க மகனை கூப்பிடலான்னு போனேன், அவர் ஆணும் பாதியும் கலந்தா மாதிரி இருக்காரு, என்ன நடந்தது கேட்ட உடனே இவள் கொடுத்த சாபத்தை அவன் சொன்னான். அர்ஜுனன் சொன்ன உடனே தேவேந்திரன் இந்த ஊர்வசி அழைத்து கண்டித்தான். கண்டித்த உடனே இந்த சாபத்தை கொடுத்த சாபம் கொடுத்ததுதான், வேண்டுமென்றால் சாபத்திற்கு விமோசனம் சொல்கிறேன், இந்த சாபம் நினைத்த போது வா என்றால் வரும், வரும் போ என்றால் போய்விடும், போய்விடும். ஆக இந்த சாபத்தையும் இந்த வரத்தையும் கொடுத்த உடனே அதுதான் பின்னாடி அவன் விளாத பருவத்திலே மறைந்து வாழ்வதற்கு உதவியது. அப்பேற்பட்ட பெற்ற மகனையே காதலிக்கிறவுடியா உலகத்தில் பெண்ணா பிறந்தாக்க அடக்க உடக இருக்கணும், அந்த அடக்கம் இல்லாதவே அவிசாரிக்கு சமன் சொல்லுவாங்க. ஊர்ல வர்க்கத்துல என்ன கூட அடக்க மாட்டாங்க, பெண்ணா பிறந்தாலும் அச்சமணம் நானும் பைப்பு போட்டு நெட்டு புட்பால் எத்தனை கண்டல் போட்டு போட்டு இப்பதான் பக்கத்துல சொல்லிங்கிட்டு அடிக்கிறாங்களே அந்த பாப்பாவுக்கு வலிக்கும் போது வலிக்காத அப்படின்னு என்கிட்ட சொல்லியம்மா, உன்னை அச்சாங்க ராஜா, உன் அச்சார வலிக்குதா இல்லையா அப்படின்னு நான் சொல்லிங்கிறேன். அடிக்கிற தேவையா போய் ஒழுங்க அச்சா வலிக்காதான் கொண்டு விசாரிங்களா போ
வேண்டியது.